இந்த நாமத்தினுடைய மகிமை அது. இந்த சாமி வந்து கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காருனாக்கி அவங்க வந்து அட்வொகேட், டாக்டரால கைவிடப்பட்டவங்க. அவங்க வந்து இல்ல அங்க படிச்ச படிப்புக்கு அவங்க வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க இருக்க தெரியாதா, அவங்கள ஒரு பக்குவப்படுத்திருக்காங்க மாயம்மான்னு சொல்லி. கன்னியாகுமரி பக்கத்துல நம்ம கன்னியாகுமரி பக்கத்துல அந்த மாயம்மா வந்து நிர்வாண ஸ்டேஜ், அதாவது ஒரு துணி வர கிடையாது. அந்த மாயம்மா வந்து கடற்கரை பக்கத்துல இருந்தாங்க. அந்த அம்மாவை சுத்தி 100 நாய்கள் கிடக்கும். அந்த 100 நாய்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு நாய்க்கு பிரசாதத்தை ஊட்டினாலே எல்லா நாய்க்கும் வயிறு ஆயிடும். அப்படிப்பட்ட பரம்பொருள் ஆசீர்வாதத்தினால யோகியை போய் சந்தித்தார் பகவான். நான் சுருக்கமா சொல்றேன். அப்படி திருவண்ணாமலையில போய் இவரால் இவருக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு டாக்டரே கைவிட்டாங்க. 7 நாள் தான் உயிரோடு இருப்பா, 7 நாளைக்கு பிறகு நீ இறந்துருவான்ட்டு சொல்லக்கூடிய தருவாயில மாயம்மா மூலமா யோகிராம் சிவகுமாரை தரிசனம் பண்ணாங்க. அவங்க தரிசனம் பண்ணி யோகிராம் சிவகுமார் பரிசம் பட்டு இன்னைக்கு காணிமுடம் என்கின்ற அந்த திருத்தலத்தை யோகிராம் சிவகுமார் ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு உருவாக்கி உலகமெங்கும் யோகி ராம் சிவகுமார் நாமத்தை பரப்பி வர்ற சுவாமி கொண்டாங்க சொன்னது. அதனால யோகி நாமத்தை விடாதுங்க, உங்களுக்கு எதையும் கொடுப்பாரு. யோகி நாமத்தை யோகிராம் சிவகுமாரே சொல்லியிருக்காரு, ஒரு தடவை இந்த பிச்சைக்கார நாமத்தை சொல்லு, நான் உங்களை கவசம் போல இருந்து காப்பாண்ணியிருக்காரு. அதுதான் இந்த பொன்காமராஜ சாமி யோகி நாமம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் அந்த பலன் அடையணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். இந்த நாம யாத்திரை வந்து உங்க வீட்டுக்கு பகவான் வந்திருக்காருன்னா உங்க பிரச்சனை எல்லாமே பகவான் தீர்த்து தருவாருன்னு சொல்லி யோகி நாமத்தில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க சாமி. அதனால நீங்கள் எல்லாரும் சேமமாக இருப்பீங்க. யோகிராம் சிவகுமார் யோகி.